சங்கராம்சபூம சங்கராரியபீட சத்குருன் சுத்த சத்வ பாசுரான் சுவர்த்மநீத பூசுரான் சர்வ பூத சௌக்யதான் க்ஷமாகரான்யதீஸ்வரா. இப்போ வேதாந்த கிரந்தங்கள்ல பார்த்தா, பகரண கிரந்தங்கள்ல பார்த்தா, ரெண்டு விதமா கிரமமுக்தி சத்யோமுக்தி, அது ரெண்டு பதங்களுக்கு கிரமமுக்தின்னு ஒரு வார்த்தை இருக்கும். சத்யோமுக்தி முக்தி திவிதா, கிரமமுக்தி சத்யோமுக்தி சேதி, அப்படி எல்லாம் இருக்கும். இது எது பார்த்தா நமக்கு என்ன தோன்றது, ரெண்டு விதமான ஒரு முக்தி இருக்கு, அது எப்படி ஒரு சந்தேகம் வரும். ஏன் சந்தேகம் வரணும், ஞானத்தினால அடைய வேண்டியதுதான் முக்தி, அது எப்படி ரெண்டு விதமா இருக்கும். ஞானம் வந்த அப்புறம் கிரமமா மோட்சம் வருதுக்கா என்ன அபிப்பிராயம், கண்டுபிடிக்க முடியாது. உடனே அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் பாருங்களோ, சத்யோமுக்தி சத்தியான உடனே அர்த்தம், கிரமமுக்தி கிரமமா வரக்கூடிய முக்தி. அது என்ன கிரமம் பார்க்கணும். இப்ப இது பார்த்துல என்ன, எப்படி எல்லாம் பிரமம் வரலாம். முன்னாடி சொன்ன மாதிரி முக்தி ரெண்டு விதமா இருக்கோ, முக்திக்கு பல விதமான சாதனங்கள் இருக்கோ, அப்படியெல்லாம் நினைக்க வேண்டாம். முக்தி ஒன்று, முக்தி ஒன்றுதான், ஞானம்தான் அதுக்கு உபாயம், வேற ஒன்றும் கிடையாது. ஞானம் வந்தால் அவித்திய போறது, அவித்திய போனா பிரம்மம் இல்லை என்கிற பிரம்மம் போறது, அவ்வளவுதான் ஆயிடுச்சு. பிரம்மபாவா, பிரம்மபாவம் ஏற்படுறது, இதுதான் முக்தியில பேர். மோக்ஷரூபத்துல எந்த வித்தியாசமும் கிடையாது. இப்படி ரெண்டா பிரிச்சு பாக்குறதா இருந்தா கூட மோக்ஷரூபத்தை பத்தி யாருக்குமே அபிப்பிராய வித்தியாசமே இல்லை. அத்வைத வேதாந்தத்துல மோக்ஷத்துக்கு சாதனம் என்னன்னு கேட்டா அதுக்கும் அபிப்பிராய வித்தியாசம் இல்லை, ஞானம்தான். வேற ஒன்றும் வேற சாதனம் ஒன்றும் கிடையாது. ஏன் கேட்டா மோக்ஷரூபம் இப்படி இருக்கிறச்சே அவித்யா நிவர்த்தி மட்டும்தானே வேணும் நமக்கு, அவித்யா நிவர்த்திக்கு ஞானம் தானே சாதனமா இருக்கு, இன்னொன்னுமா இருக்க முடியாது. அப்போ இந்த மாதிரி விஷயத்துல ஒன்றும் ரெண்டு விதமா இல்லை. அவ ஏன் ரெண்டு விதம் சொல்றது கேட்டா, இவ்வளவுதான் வித்தியாசம் சொல்லியிருக்க, அந்த முக்தி இங்கேயே தத்துவஞானம் வரதா இருந்தால் இங்கேயே கிடைக்கிறது, இன்னொரு லோகத்துல தத்துவஞானம் வரதா இருந்தால் அங்கே கிடைக்கிறது. உண்மையா இது ரெண்டா பிரிக்க கூடாது, அப்படி எழுதவே கூடாது. முக்தி திவிதான்னு எழுதவே கூடாது. அது எங்கேயாவது இருக்கலாம், நாம் பார்த்து சொல்லல, இருக்கலாம். அந்த மாதிரி பிரகரண கிரந்தங்கள் இருந்தாலும் அதனுடைய அபிப்பிராயம் தப்பா புரிஞ்சுக்க கூடாதுன்னு அதுக்காக சொன்னேன். முக்தி ஒண்ணுதான், மோட்சஸ்வரூபம் ஒண்ணுதான், மோட்ச காரணம் ஒண்ணுதான். ஆனா இந்த தத்துவ ஞானம் இங்கேயே ஏற்படுறதா இருந்தால், இந்த உலகத்துல இந்த பூமியில இங்கேயே சிரவணம் பண்ணி இங்கேயே தத்துவ ஞானம் ஏற்படுறதா இருந்தால் உடனே அவித்யா நிவர்த்தி வரணும் இல்லையோ, அப்ப உடனே ஜீவன் முக்தி வந்துதான், சந்தேகமே இல்லை. அவருக்கு இன்னொரு லோகத்துல போக வேண்டியதா இல்லை. ஆனா சில பேருக்கு அப்படி இல்லை, இங்கேயே தத்துவஞானம் வரலன்னா என்ன பண்ணணும், மோட்ச மார்க்கத்துல இருந்திருக்கா, மோட்ச மார்க்கத்திலே இருந்திருக்கா, இங்கேயே தத்துவஞானம் வரல, வரலன்னா என்ன வரணும், வேற ஒரு லோகத்துல போக வேண்டியதா போயிடும். அதுக்கு பிரம்ம லோகம்னு பேர் வச்சிருக்க. பிரம்ம லோகத்துல போய் அங்கே கொஞ்சம் காலம் இருந்து அங்கே அந்த லோகத்தை அனுபவித்து அதுக்கப்புறம் அங்கேயே சிரவணாதிகள் சாதனாதி வைராகியம் ஏற்பட்ட சிரவணாதி சாதனானுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணி அங்கேயே தத்துவஞானம் வந்த அவித்யா நிவர்த்தி வந்து மோட்சம் ஏற்படுது. அப்போ மோட்சத்துக்கு ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. தத்துவஞானம் வராம மோட்சம் என்கிறது சாத்தியமே இல்லை, அந்த இட விஷயத்துல ஒன்றும் சந்தேகம் வேண்டாம். ஆனா இந்த ஒரு வித்தியாசம், லோகாந்திரத்துல போறது, லோகாந்திரம்னா இன்னொரு லோகம், அது என்ன பிரம்மலோகம்னு பேரு. பிரம்மலோகம்னா நிர்குண பிரம்மத்தினுடைய லோகம் அப்படி இல்லை, நிர்குண பிரம்மத்துக்கு ஒரு தனியா ஒரு லோகம் அப்படி கிடையாது. சதுர்முக பிரம்மா வச்சிருக்கோம், காரிய பிரம்மான்னு சொல்றது வேதாந்த பாஷையில காரிய பிரம்மா, காரிய பிரம்மம்னா இரண்டு கர்ப்பன் இப்படி எல்லாம் பேர் வச்சிருக்கா இல்லையா. அந்த லோகத்துல போய் அங்க கொஞ்சம் நாள் இருந்து அவரே முக்தர்,
இவர் இரண்யகர்ப்பன் சொல்ற அவர் இருக்காரு, அவர் பிராரப்தம் மட்டும்தான் அவருக்கு இருக்கு, தத்துவ ஞானம் இருக்கிறவர் அவர், அவருக்கு உபதேசம் பண்ணக்கூடிய சாமர்த்தியம் இருக்கிறவர் அவர். அவ யாருக்கிட்ட படிக்கிறது, அங்க போய் இவர்கிட்ட தான் படிக்கணும். இரண்யகர்ப்பன் இருக்காரு, அவர்கிட்ட அவர் அந்த லோகத்தினுடைய அதிபதி, அவர்கிட்ட படிக்கணும். படிக்கலன்னா படிச்சுதான் வேற வழியில, இங்கேயே படிச்சு போறதா இருந்தா அப்படி தெரியாது, இங்கேயே படிச்சு அங்க போறதா இருந்தா மறுபடியும் படிக்கணுமா தெரியாது, படிக்கலன்னா அங்கே போய் படிக்கணும். வேதாந்த சிரவணம் இல்லாம வேற வழி இல்லை. அப்ப இவருக்கு வேதாந்த சிரவணம் ஆறு வேதாந்த அர்த்தங்கள் எல்லாம் கற்றுக் கொடுக்கறது யாருன்னு கேட்டா இரண்யகர்ப்பர். அவரே அவர் மூலமா வேதாந்த சாஸ்திரம் படிச்ச தத்துவ ஞானத்தை அடைஞ்ச அதுக்கப்புறம் மோட்சம் வருது. இல்ல நிர்பந்தம் இல்லை, நிர்பந்தம் இல்லை, அதுதான் சொல்ல வரேன். வைராக்கியம் இல்லாட்டா கூட பிரம்மலோகத்துல போகலாம். இப்ப இத இந்த மாதிரி ரெண்டு விதமா முக்தி ஸ்வரூபம் எந்த வேதாந்தத்துல பார்த்தாலும், எந்த வேதாந்தம்னா உபனிஷத்துல, எந்த உபனிஷத்துல பார்த்தாலும் இந்த ரெண்டு விதமா சுரூபம் தெரியுது. உபனிஷத்தினுடைய ஒரு ஸ்டைல் எப்படின்னு பாருங்களோ, உபனிஷத்துல பல உபனிஷத்திலும் கர்ம நிரூபணம் இருக்கும், கொஞ்சம் கர்ம நிரூபணம் பண்ணி கர்மத்தினால கிடைக்கக்கூடிய உலகங்கள் சொர்க்கராஜ உலகங்களை பத்தி சொல்லி அதெல்லாம் வர்த்தம் சொல்லி அதுக்கப்புறம் பிரம்மலோகத்தை காமிச்ச பிரம்மலோகம் வரைக்கும் போலாம்னு சொல்லி இதெல்லாமே வர்த்தம் சொல்லி அதுக்கப்புறம் பிரம்ம வித்தியைக்கு வரல. அந்த மாதிரி உபனிஷத்தினுடைய ஒரு மார்க்கம் இருக்கும். உபனிஷத்துல எப்படி எந்த உபனிஷத்துல பார்த்தாலும் இந்த பிரம்மலோகத்து போறதுக்காக ஒரு உபாசனம் வச்சிருக்கும், பிரம்மத்தை பத்தி சொல்லி அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரம்ம ஜானத்தினால மோட்சம் கிடைக்கும் சொல்லி அதுக்கப்புறம் இந்த பிரம்மலோகத்தை பற்றி ஒரு பேச்சு வருது. எந்த உபனிஷத்துல பாருங்களோ இப்படி இருக்கும். இல்ல அத்வைத ஞானம் இல்லாமே பிரம்மலோகத்துல போகலாம், அதுவும் இருக்கு, உபாசனம் பண்ணா போதும். அத்வைத ஞானம்னா சாதாரணமா வேதாந்த அர்த்தம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா சொல்லல, ஆனா அபரோக்ஷ சாட்சா்காரம் அவசியம் இல்லை, இருக்கு அபரோக்ஷமா பிரம்ம ஜானம் அவசியமே இல்லை. மீதியெல்லாம் இருக்கு, மீதியெல்லாம் இருந்தாலும் அந்த இல்லட்ட கூட பரவாயில்ல, அதுக்காக சில உபாசனங்கள் இருக்கு. அந்த மாதிரி உபாசனங்கள் அதுல சொன்னபடியா பண்றதா இருந்தால் பிரம்மலோகத்துல போறதுன்னு இருக்கு. எப்படின்னா இப்ப எல்லா உபனிஷத்துலயும் இருக்கு நான் சொன்னேன் இல்லையா, எந்த உபனிஷத்துல வேணும்னா பாக்கலாம். எக்ஸாம்பிளுக்காக ஈஷாவாசிய உபனிஷத்து இருக்கு, ஈஷாவாசிய உபனிஷத்து உங்களுக்கு பரிச்சயம் இருக்குன்னா நான் சொல்றேன், இல்லைன்னா எந்த உபனிஷத்து பரிச்சயம் இருக்கோ சொல்லுங்க நான் சொல்றேன். எந்த உபனிஷத்துல பார்த்தாலும் இந்த கிரமம் இருக்கும். முதல்ல இந்த ஈஷாவாசிய உபனிஷத்து பாருங்களோ அதுல என்ன இருக்கு, ஈஷாவாசனிடம் சர்வம் எக்கிஞ்ச ஜெகத்தியான் ஜெகத்தேன தெக்தேன புஞ்சீதான, அந்த அபரோக்ஷ சாட்சா்காரம் இருக்கிறவரோட நிலைமையை பத்தி சொல்லி இன்னும் அடுத்த மந்திரத்துல என்ன வருது, குருவன்னேவேக கர்மானி திதிவிஷே சதம் சமா. அது என்ன அர்த்தம், அவரை பத்தி சொல்லல, யாருக்கு இந்த பிரம்ம ஜானம் இருக்கோ அவரை கர்மம் பண்ணும் சொல்லல. அந்த பிரம்ம ஜானம் இருக்கலைன்னா, அந்த வைராக்கியத்தோடு இருக்க முடியலைன்னா என்ன பண்ணணும், கர்மம் பண்ணணும், கர்மாக்களை பண்ணணும். யோ ஜிஜி ஜீவி ஜிஜீவிஷே த கர்ம குருவன்னேவ ஜிஜீவிஷேன்னு அர்த்தம், ஜீவிதும் இச்சே நன்னா படியா வாழணும், வாழ்க்கை நன்னா இருக்கணும் நினைக்கிறதா இருந்தால் கர்மாக்கள் பண்ணிதான் வாழ்க்கை நன்னா இருக்கும். விகிதமான கர்மத்தை பரித்தியாகம் பண்ணி உங்களுடைய வைராக்கியமும் இல்லைன்னா, வைராக்கியம் இருக்குன்னா கர்ம பரித்தியாகம் பண்ணலாம், வைராக்கியம் இல்லைன்னா கர்மாக்களை பண்ணிதான் இருக்கணும்னு சொல்லி அதுக்கப்புறம் என்ன வருது, அந்த ஆத்மஸ்வரூப நிரூபணம் பண்றது, அதோட அந்த பிரகடனம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன வருது, வித்யாந்தா வித்யாந்த எத்தத் வேத உபயம் சகா அவித்யா மத்தியம் தீர்த்துவா வித்யா அமிர்தம் அஸ்மிதேன். அங்கே ஞான கர்ம சமுச்சயம்னு ஒன்று விதானம் பண்ணிருக்கு. அது என்ன அர்த்தம், நீங்கள் விகிதமான கர்மாக்களை பண்றதோட உபாசனத்தையும் பண்ணணும். அந்த வித்யாந்த அவித்யாந்தங்கிற இடத்துல வித்யா சப்தத்துக்கு கர்மாக்கள் அர்த்தம், அவித்யா சப்தத்துக்கு உபாசனம் அர்த்தம். பாஷ்யத்தில் அப்படி அர்த்தம் பிரசாரணம் பண்ணியிருக்கு, ஏன் அப்படி அர்த்தம் கிடைக்கிறது அந்த பாஷ்யத்திலே இருக்கு, அது இப்ப நான் சொல்ல வரல. பாஷ்யத்துல இருக்கு, எதுக்காக அந்த அந்த வேர்டுக்கு அந்த அர்த்தம் கொடுக்கணும், அதெல்லாம் பாஷ்யத்துல இருக்கு. என்ன கிடைச்சிருக்கு அவசானம், அந்த கிடைச்சது என்ன கிடைக்கிறதுன்னு கேட்டா இதுதான் கிடைக்குது, வித்யாந்த அவித்யாந்த எத்த வேத உபயம் சகா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், கர்மாக்கள் விகித கர்மாக்கள் பண்ணாலும் போராது, பண்ணாலும் தப்பு இல்லை, அது மட்டும் பண்ணிட்டு இருந்தால் உங்களுக்கு புண்ணிய லோகங்கள் கிடைக்கலாம், வேற சொந்த லோகங்கள் கிடைக்கலாம், இங்கேயே நல்ல வாழ்க்கை இருக்கலாம், ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனா அதோட
இந்த உபாசனத்தையும் பண்றதா இருந்தால் என்ன உபாசனம், அகங்கிரக உபாசனம், இந்த மாதிரி பலவிதமான உபாசனங்கள். அங்கே உபாசனா எந்த ஒரு ஸ்பெசிபிக்கா ஒன்றும் சொல்லலை, ஆனா காண்டோக்கியத்திலும் பிரதாரணியத்திலும் மற்ற உபனிஷத்துல எத்தனையோ உபாசனங்கள் சொல்லியிருக்கு. இந்த உபாசனத்துல ஏதோ ஒரு உபாசனம், உபாசனத்தோடு சேர்த்து அக்னிஹோத்திராதி விகித கர்மாக்கள் பண்ணிட்டு இருக்கிறதா இருந்தால் என்ன பிரயோஜனம், பிரம்மலோகம் கிடைக்கும். பிரம்மலோகத்தை பற்றி பற்றி சொல்லியிருக்காருங்க, அவித்யா மிருத்யும் தீர்த்தா வித்யா அமிர்தம் அஷ்ணுதே. அந்த இடத்துல அமிர்தம் சொல்றது பூர்ண மோட்சம் இல்லை, பூர்ண மோட்சத்துக்கு உபாசனமும் கர்மமும் சேர்த்து பண்றது அப்படியெல்லாம் இல்லை, தத்துவஞானம் தான், வேற எழுதியில் தத்துவஞானம் அடையிறதுக்கு தேவைப்படுற வைராக்கியங்கள் எல்லாம் தேவைப்படுறது, அது இல்லைன்னா சொல்றது. தத்துவஞானத்தினுடைய மார்க்கத்தில் போனோம்னால் சிரவணம் பண்ண மட்டும் கூடாது, வைராக்கியத்தோட சாதனை சம்பந்தனா இருந்து சிரவணம் பண்ணணும் இல்லையா. அது முடியலன்னா என்ன பண்றது, முடியலன்னா அந்த விசாரணை விட்டுருங்கோ, அப்படி இல்லை ஒண்ணு பண்ணலாம். பிரம்மலோகத்து போறதுக்கு சாதனம் விகிதமா இருக்கு, பிரம்மலோகத்தை போறதா இருந்தா என்ன உபயோகம், திருப்பி இங்க வரதில்லை. திருப்பி பிரம்மலோகத்துக்கு போனவருக்கு திருப்பி இமம் மாணவம் ஆவர்த்தம் ஆவர்த்தந்தே இருக்கு. ஏதேன பதா பிரதிபத்தியம் ஏதையா ஏதேன பதா பிரதிபத்தியமானாக இமம் மாணவம் ஆவர்த்தம் ந ஆவர்த்தந்தே. இந்த மாணவ இந்த மன்னந்தரத்துக்கு திருப்பி வரதில்லை அவர். அப்போ பாருங்கோ வேதாந்தத்தினுடைய ரீதி, இது உபனிஷத்தினுடைய ரீதி. முதல் அந்த முக்கியாதிகாரியை பார்த்துட்டு சம்சார நிவர்த்திக்காக என்ன பண்ணணும்னு கேட்டா, தத்துவஞானம் ஒன்றுதான் மார்க்கம் இருக்கு, அதை அடையணும், வேற வழி இல்லை சொல்லி வச்சிருவான். அது முடியலன்னா என்ன பண்றது, அது முடியலன்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன, பிரம்மலோகத்துல போயிடுங்க. இந்த வாழ்க்கையில பண்ண வேண்டிய கர்மாக்கள் எல்லாம் பண்ணி அதோட அகங்கிரக உபாசனங்கள், இந்த வைதிகமான பலவித உபாசனங்கள் ஹிதமா இருக்கு, அந்த உபாசனங்களும் பண்ணி சாத்திக மார்க்கத்துல அப்படியே வாழ்க்கையை கொண்டு போறதா இருந்தால், பாவம் இல்லாமல் இருக்கிறதா இருந்தால், பாப சம்பந்தம் இல்லாமல் சுத்தரா இருக்கிறதா இருந்தால் என்ன வரும், பிரம்மலோகத்துல போலாம். திருப்பி சொர்க்கமோ இந்த பூமியில், சொர்க்கத்துல போனாலும் என்ன வரும், சொர்க்கத்துல போனா திருப்பி வராம இல்லையா, அதோட விசேஷம் இருக்கு. பிரம்மலோகத்துல போனா திருப்பி வர வேண்டியதில்லை, அங்கேயே தத்துவஞானம் அடையலாம். அதனால இங்க திருப்பி இந்த உலகத்துல திருப்பி வர வேண்டியதில்லை, அந்த மாதிரி இருங்கோ. அந்த பரமாத்ம தத்துவஞானம் இங்கேயே அடையிறதுக்கு தேவையான இதெல்லாம் உங்ககிட்ட இல்லைன்னா இப்படி பண்ணுங்க, சஞ்சித கர்மா போயிடும். உண்மையான வாஸ்தவமான கேள்வி, சஞ்சித கர்மா எங்க போகுது, சஞ்சித கர்மா ஆமா ஞானம் வரும் நிர்பந்தம் இருக்கு. பாருங்கோ பிரம்மலோகத்தில் போறதுக்காக சஞ்சித கர்ம நாசம் தேவையில்லை உங்களுக்கு. பிரம்மலோகத்தை உங்களே கொண்டு போறது யாரு, எது கொண்டு போறது, இந்த உபாசனத்தோடு சேர்த்து கர்மாக்கள் பண்றது இல்லையா, அதனுடைய புண்ணிய பலம். நீங்க கர்மாக்கள் பண்றது அதோட சேர்த்து வைதிகமான அகங்கிரக உபாசனத்தையும் பண்ணிட்டே இருக்கிறது, அப்படி பண்ணிட்டே இருக்கிறதா இருந்தால் அதனால கிடைக்கக்கூடிய புண்ணியம் இருக்கு இல்லையா, இந்த புண்ணியம் பெரிய புண்ணியம். இந்த புண்ணியத்தினாலே உங்களுக்கு பிரம்மலோகம் போகலாம். பிரம்மலோகம் போறதா இருந்தால் அங்கிருந்து திருப்பி வரதில்லை, வர வேண்டியது இல்லை. திருப்பி வரணுமே கேட்கறது இவர், சஞ்சீதம் இருக்குமே திருப்பி வர வேண்டியது ஏன் கேட்டா, அங்கேயே தத்துவஞானம் அடையணும் இல்லையா, அந்த தத்துவஞானத்தினால சஞ்சீதம் போறது. ஆனா என்ன விசேஷம் கேட்டா, அதை பத்தி சொல்றேன், அதை பத்தி சொல்றேன், நான் வரே அதுக்காக வரேன், நான் ஞாபகம் வச்சுருக்கேன், அந்த ஸ்லோகம் ஞாபகம் வச்சுருக்கேன், புரியுதா என்ன கேட்கறாரு. ஆ பிரம்ம புவனா லோகா புரதாவத்தின் ஒருத்தினான் இருக்கு, பிரம்மலோகத்துல போனாலும் திருப்பி வர வேண்டியதா இருக்கு, அதுக்கு என்ன அபிப்பிராயம் சொல்ல வரேன், நான் ஞாபகம் வச்சுருக்கேன், வேற இன்னும் அபிப்பிராயம் இருக்கு, அது ஒரு அதிகரணத்துல வருது, நான் அந்த அதிகரணம் சொல்ல போறேன். இந்த சஞ்சித கர்மா எங்க போறது, அது அங்கே போயிலே முன்னாடியே போறதுன்னு இருக்கு சித்தாந்தம், அது இருக்கு, அதை பத்தி சொல்றேன். இது இந்த கிரமமுக்தியை பத்தி அநேகம் அதிகரணங்கள் இருக்கு, அதெல்லாம் சங்கேபமா சொல்றேன். இன்னைக்கு எல்லாம் முடியாது, இன்னைக்கு ஒரு உபக்கிரமம் தான், அதுக்கப்புறம் அதை பத்தி பல விஷயங்கள் இருக்கு. இப்போ இந்த கிரமமுக்தி மார்க்கத்துல பண்ண வேண்டியது என்ன, கிரமமுக்தியே அடையணும்னா, கிரமமுக்தின்னா நாம் மறுபடியும் நான் அதை திருப்பி சொல்றேன், கிரமமுக்தின்னா முக்தியில வித்தியாசமும் கிடையாது, பிரம்மலோகத்துல போறது அவ்வளவுதான். பிரம்மலோகத்துல போனப்புறம் தத்துவஞானம் வந்தப்புறம் தான் முக்தி, பிரம்மலோகத்துல போறதே முக்தின்னு சொல்லலை.
ஆனா விசேஷம் என்ன தொடங்கும், திருப்பி இங்க வர்றது இல்லைன்னு தான் விசேஷம். கீதா ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்னன்னு அப்புறம் சொல்றேன், திருப்பி இங்க வரப்போறது இல்லை அதுதான் விசேஷம். அப்ப பிரம்மலோகத்துல போறது ஆயிருந்தால் திருப்பி இங்க வர வேண்டியது இல்லை. பிரம்மலோகத்துல போறதுக்கு என்ன வேணும், ஜோதிஷ்டோமாதி யாகங்கள் மட்டும் பண்ணா உபயோகம் இல்லை, பிரம்மலோகம் போக முடியாது, சொர்க்கம் சொர்க்கத்துல தான் போகணும். சொர்க்கத்துல போனாலும் திருப்பி வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு, ஆனா பிரம்மலோகத்துல போனா திருப்பி வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. அதனால என்ன பண்ணணும், நித்தியமான கர்மாக்கள் பண்ணணும், நித்தியமா விகிதமா இருக்கக்கூடிய கர்மாக்கள் எல்லாம் பண்ணணும், காமியமா இருக்கக்கூடியதெல்லாம் பண்ண வேண்டாம், அதோட சேர்த்து இந்த உபாசனம் பண்ணணும். இதுக்காக வைராக்கியமும் ஒன்றும் தேவையில்லையான்னு கேட்டா இல்லை, வைராக்கியம் இல்லாத கூட பரவாயில்ல, இந்திரிய நிகிரகம் இருந்தால் போதும், வைராக்கியம் வேற இந்திரிய நிகிரகம் வேற. நீங்க என்ன பண்ணணும், இந்திரிய நிகிரகத்தோட இருக்கணும், வைராக்கியம் இல்லாட்டா கூட பரவாயில்ல. இந்திரிய நிகிரகம்னா என்ன, சுவாபாவிகமா இருக்கிறது அது பரந்தோ மனசு அந்த விஷயத்தோட ஆகர்ஷணமே இல்லாம சுவாபாவிகமாவே இல்லை அப்படி இருந்தா அது வைராக்கியம்னு பேரு. இந்திரிய நிகிரகம் அப்படி இல்லை, இருக்கு வேணும்னு இருக்கு, விருப்பம் இருக்கு ஆனா வேண்டாம், இது பண்றது சப்ரஸ் பண்றது, போர்ஸ் பண்ணி இந்திரிய பிரவர்த்தியை சப்ரஸ் பண்ணி வைக்கிறதுக்கு இந்திரிய நிகிரகம்னு பேரு. வைராக்கியம் அப்படி இல்லை, இந்த வைராக்கியம்ங்கிற ஒரு இது என்னன்னு நமக்கு தெரியும், தெரியாம தெரியாத விஷயம் இல்லை. நமக்கு எது கிடையாது கேட்டா எல்லா விஷயத்திலும் அது இல்லை, அவ்வளவுதான். நான் உதாரணம் சொல்றேன், மாம்ச பட்சணம் இருக்கு, மாம்சம் அது வேணும்னு தோன்றதா பார்த்தா கொஞ்சம் சாப்பிடலாமே, எனக்கு சாப்பிட இல்லை. சாதாரணமா உங்களே பார்த்தீங்கன்னா சொல்றேன், மாம்ச பட்சணம் கடையில் இருக்கும், அது கொஞ்சம் சாப்பிடலாமே, யாரும் பார்க்கலன்னா கொஞ்சம் சாப்பிடலாமே அப்படி தோன்றதா, இல்லவே இல்லை, அது அங்கே ஆகர்ஷணமே போறதில்லை, அது வேண்டாம் வேண்டாம் அப்படிதானே இருக்கு. போல்ஸ் பண்ணி பிளாக் பண்றது இல்லை, நீங்க இந்திரிய பிரவர்த்தியே நீங்க போல்ஸ் பண்ணி ஒன்றும் பண்றது இல்லை, வேண்டாம் உண்மையாவே இருக்கு, அது வேண்டாம் என்கிற எண்ணம். அது சாப்பிடணும்னா தான் பலமா பண்ணணும், ஒருத்தர் சாப்பிடணும் சொல்றதா இருந்தா தான் கஷ்டமா இருக்கு, அதுக்கு வைராக்கியம்னு பேர். ஏன் கேட்டா மனசு அங்க ஓடுறதே இல்லை, பார்த்தா வேண்டாம் தான் எண்ணம். இந்திரிய நிக்கிரகம் அது கிடையாது, இந்திரிய நிகிரகம்னா மனசு போறது, ஆனா எதுக்கு இது இருக்க அதுக்கு அந்த விஷயம் அனுபவிக்க யோக்கியமா இல்லை வேண்டாம். சுகர் பேஷண்ட் இருக்கும் இல்லையா, சுகர் பேஷண்ட் அந்த பாயசம் போடுறதா இருந்தா வேண்டாம் சொல்லுவா இல்லையா, அதுக்கு இந்திரிய நிகிரகம்னு பேர், வைராக்கியம் இல்லை. ஏன்னா அந்த ரோகம் போயிட்டுனா திருப்பி சாப்பிடுறதுக்கு உற்சாகம் இருக்கு இல்லையா, அது என்ன சுவாபாவிகமா வேண்டாம்னு அபிப்பிராயம் என்ன, இது இல்லையா, இச்சை இல்லையா, ஆசைப்படுறது இல்லையா, ஆசை இருக்கு ஆனா அது சாப்பிடுறதா இருந்தா இன்னும் இன்னும் அதோட பெரிய அனர்த்தம் வரும், அதனால வேண்டாம்னு நினைச்சுட்டு மனசு இந்திரிய இதுக்கு இந்திரிய நிகிரகம். அந்த மாதிரி இதுக்கு இந்திரிய நிகிரகம் பண்ணா பண்றதுக்கு போல்ஸா பண்ண முடியும், நம்மளால பலமா இந்திரியத்தை நிகிரகிச்சு வச்சு எதெல்லாம் அனுபவிக்க கூடாத நிஷித்தமா இருக்கோ அங்க எங்கேயும் மனசும் இந்திரியங்களும் போகாம இந்திரியங்களே பலமா நிகிரகம் பண்ணி வச்சு இந்த உபாசனம் பண்ணலாம். அது பண்ணணும், இந்திரிய நிகிரகமும் இல்லை, எது பார்த்தாலும் எங்கேயும் அங்கேயும் போயிட்டு இருக்குன்னா இந்த உபாசனம் பிரயோஜனப்படாது. அவங்க எப்ப உபாசனம் உங்களுக்கு பலத்தை கொடுக்கும்னா இந்திரிய நிகிரகம் பண்ணணும், அதுக்கப்புறம் சாதாரணமான மானசீக குணங்கள் இருக்கணும், அமாயித்தம் அதந்தித்தம் அஹிம்சா சாந்த் இருக்கு இல்லையா, தெய்வீக சம்பத்து சொல்றது இல்லையா கீதையில, அதெல்லாம் இருக்கணும், அது இல்லாம பிரயோஜனம் இல்லை, அதெல்லாம் இருக்கணும். சாத்விக பாவம் இருக்கு இல்லையா, அதுக்கு எதெல்லாம் தேவையா இருக்கோ அதெல்லாம் இருக்கணும். கபடமா மனசுல வேற சின்ன வெளியில வேற மாதிரி பேசுறது, மகான் காமிக்கிறதுக்காக பல விதமா நாட்டியங்கள் பண்றது, இதெல்லாம் ஆஹா அது சரியாக அப்படி இருந்தா உபாசகன் பேர் கிடையாது, அது ஷோமேன் அவ்வளவுதான் பேரு. அப்போ அந்த மாதிரி இருக்கிறதா இருந்தால், அந்த மாதிரி இருந்த இந்த உபாசனம் பண்றதா இருந்தால் பிரம்ம லோகத்துல போறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு, இன்னொரு பலம் சொல்றது உபனிஷத்து. ஆனா இதுவும் கர்மபலம் தான், இதுவும் கர்மபலம் தான், அந்த பிரம்மலோகத்தையும் பத்தி பேசி அதுக்கப்புறம் உபனிஷத்துல என்ன வரும், பிளவாக்கியதே அதுகா யஜ்ய ரூபா அஷ்டாதசோ அஷ்டாதசோக்தம் அவடம் ஏஷு கர்ம ஏது ஸ்ரேயோ ஏதினம் தந்தி மூடாக புனர புனரேவ முத்தியம் அபியந்தின்னு சொல்லி அத யஜ்ய நிந்தை பண்ணி கர்ம நிந்தைய பண்ணி என்ன அதுக்கப்புறம் பிரம்ம விஷயத்துல கொண்டு வருது. இதனால ஒன்னும் சாஸ்வதமான சாந்தி இல்லை, ஏன் கேட்டா பிரம்மலோகத்துல போனப்பறம் கூட தத்துவஞானம் வரணும் இல்லையா, அதனால அங்கே போனாலும் இந்த தத்துவஞானம் வரலைன்னா உங்களுக்கு முக்தி இல்லை,
அப்ப தத்துவஞானம் வரணும். ஆனா ஒரு வித்தியாசம் என்ன, பிரம்மலோகத்தில் போறதா இருந்தால் உங்களே பிரம்மலோகத்துல கொண்டு போற அந்த புண்ணியம் இருக்கு இல்லையா, அந்த புண்ணியத்துக்கு அவ்வளவு சாமர்த்தியம் இருக்கு. என்ன பண்ணும் அந்த புண்ணியம், உங்களுக்கு அங்கேயே சிரவணங்களும் வைராக்கியமும் எல்லாம் கொடுக்கும். அங்கேயே அந்த வைராக்கியத்தை அடையிறதுக்கும் அந்த புண்ணியமே உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். வைராக்கியத்தை அடையிறதுக்கும் சிரவணம் கிடைக்கிறதுக்கும் சாட்சாத்காரம் கிடைக்கிற வரைக்கும் அந்த புண்ணியம் உங்களோட கூட இருக்கும். வெற்றங்கம் அனுபவிச்சது இது பிராரப்தம் தானே, இது பிரம்மலோகத்துக்கு போறதும் ஒரு பிராரப்தம் தான். அந்த பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் அங்கேயே இருக்கணும். ஆமா, கெட்ட பிராரப்தம் எப்படி போறது, சஞ்சிதமான பிராரப்தம் எப்படி போறது எல்லாம் பார்க்கலாம், அப்புறம் பார்க்கல. இப்ப பிரம்மலோகத்துக்காக எந்த கர்மம் பண்ணியிருக்கோ அந்த கர்மத்தினால வரக்கூடிய பிராரப்தம் கெட்ட பிராரப்தம் இல்லை, அது நல்ல பிராரப்தம் இல்லையா. அந்த பிராரப்தத்தினால பிரம்மலோகத்துக்கு தான் சரி. அதுக்கப்புறம் என்ன வருது, அங்கேயே சிரவணம் மனநாதிகள் பண்றதுக்கு இவருக்கு அவகாசம் கிடைக்கிறது, அதெல்லாம் இந்த புண்ணியத்தினுடைய சப்போர்ட்னால கிடைக்கிறது. அந்த வரைக்கும் இந்த புண்ணியம் நிக்கிறது, அவரோடு கூட நிக்கிறது. இல்ல 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 இல்ல, அதுதான் சொன்னேன், அந்த அங்க போறதுக்கு மட்டும் இல்ல அந்த புண்ணியம், அங்க போறதுக்கும் அங்கே இருக்கிற போகங்கள் அனுபவிக்கிறதுக்கும் அதுக்கப்புறம் வைராக்கியம் ஏற்படுறதுக்கும் அதுக்கப்புறம் சிரவணாதிகள் நடக்கிறதுக்கும் இதுக்கு எல்லாத்துக்குமே அந்த புண்ணியம், அந்த புண்ணியத்தினுடைய காரியம் தான். ஒரு புண்ணியம் எப்ப செய்யும், இவர் கேட்டது என்ன, அந்த புண்ணியம் செய்யுமோ இல்லையோ கேட்டது. சொர்க்கத்துல போனா சொர்க்கத்தை கொடுக்கக்கூடிய புண்ணியம் செய்த உடனே திருப்பி வரணும் இல்லையா, அந்த மாதிரி பிரம்மலோகத்துல போறதுக்கு தேவையான புண்ணியம் செய்யாதா, செய்தா திருப்பி வரணும் எங்கேயாவது கேட்கிறார். நான் என்ன சொல்றேன், அந்த புண்ணியத்தினுடைய வேலை அந்த வரைக்கும் இருக்கு. எந்த வரைக்கும், இவருக்கு தத்துவஞானம் கொடுக்கற வரைக்கும் இருக்கு. தத்துவஞானம் வந்தப்புறம் ஒண்ணும் இல்லையே, எல்லாம் போயிடுச்சு இல்லையா. அப்ப தத்துவஞானம் கொடுக்கற வரைக்கும் அந்த புண்ணியம் நிற்கும் இவரோட, அந்த புண்ணியம் அந்த வரைக்கும் நிக்கிறது. அதனால தத்துவஞானம் கண்டிப்பா அடையிறது. அதுக்கப்புறம் கேள்வியே இல்லை, அவித்யா நிவர்த்தி வருது, அங்கேயே மோட்சம் இந்த மாதிரி இருக்கு. இப்போ இந்த மாதிரி அநேகமா உபாசனங்கள், பல விதமான உபாசனங்கள் சொல்லப்படுது. எத்தனை சாந்தோக்கியத்துல, சாந்தோக்கியத்துல உபாசனமே எல்லாம் எங்க பார்த்தாலும் உபாசனம் தான். பிரதாரண்யத்துல நிறைய இடத்துல உபாசனம். இந்த உபாசனத்தை கவனிக்காத இருக்க முடியாது. வேதாந்தா அத்தியனம் பண்றவாளுக்கு இந்த உபாசனத்தை கவனிக்காத இருக்கவே முடியாது. கடவுள் இடத்துல கேள்வி கேட்ட அப்புறம் கூட ஒரு உபாசனம் தான் முதல் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏது ஆலம்பனம் சிரேஷ்டம், ஏது ஆலம்பனம் பரம், ஏது ஆலம்பனம் ஞாத்வா பிரம்மலோகே மகியதே. என்ன அர்த்தம், இந்த ஓங்கார உபாசனத்தை பண்றதா இருந்தால் நீங்க உனக்கு பிரம்மலோகத்துக்கு போக முடியும். அந்த உபாசனத்தை பத்தி சொல்லி முடிச்ச அப்புறம் தான் நான் இது கேட்கல, அந்நத்திரமா அந்நத்திரா தர்மா அந்நத்திராத்மாத்திரதாகிறதா அந்நத்திர பூதார்த்த பவியார்த்த எத்த பசிக்கு தத்துவதா, அதுதானே நான் கேட்டிருக்கேன் சொல்லி அடுக்க. அதுக்கப்புறம் நிர்குண பிரம்மத்தை பத்தி கேட்கிறார். உபாசனம் இருக்கட்டும், உபாசனத்தை விதிக்கலே சொல்ல முடியாது, அங்கேயும் விதிச்சிருக்கா, அதனுடைய பலவும் இருக்கு. ஆனா நிர்குண பிரம்ம சுரூபத்தை பத்தி சொல்லுங்க கேட்டப்புறம் தான் திருப்பி அசப்தம ஸ்பரிசன ரூபம் அவயம் இப்படி எல்லாம் ஆரம்பிக்கிறார். காரணமாக எந்த உபனிஷத்தில் பார்த்தாலும் உபாசனங்கள் எத்தனையோ உபாசனங்களும் விகிதமா இருக்கு. அது சாந்தோக்கியத்திலும் மிருகாதிகளும் நிறைய இதுதான். அப்ப அது கவனிக்காது இருக்க முடியாது. இப்ப நமக்கு என்ன ஒரு சந்தேகம் ஏற்படுது, நீ எல்லாம் உபாசனங்கள் எல்லாம் இருக்கு, ஒருத்தருக்கு அதுக்கு ஒரு விருப்பம் இருக்குன்னா பண்ண முடியுமா, நாளை ஆரம்பிச்சு இந்த ஒரு உபாசனம் பண்ண போறேன் நினைக்கிறதா இருந்தால், யார் ஒருத்தர் நினைக்கிறதா இருந்தால் அவருக்கு அந்த உபாசனம் பண்றதுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா, வைதிகமான உபாசனம் இல்லையா. அப்ப வைதிக கர்மத்துல அதிகாரம் இருக்கிறதுக்கா, அதனால அந்த உபாசனத்துல அதிகாரம் இருக்கும். இதோ ஏதோ ஒரு மெடிடேஷன் மாதிரி இல்லை. இந்த உபாசனத்தில் பலவிதமான கல்பனங்கள் வரும். இது இப்படி கல்பனம் பண்ணணும், அது இப்படி கல்பனம் பண்ணணும், எத்தனையோ அந்த உபனிஷத்து பாடத்துல எல்லாம் சொல்லியிருக்கேன். எத்தனையோ இடத்துல வருது, கல்பனங்கள் நிறைய வருது. அந்த மாதிரி எல்லாம் கல்பனம் பண்ணணும்னு இருக்கு. இந்த இப்படி கல்பனம் பண்றதுக்கு தான் உபாசனம்னு பேர். சரி, இது பண்ணலாமே யோசிச்ச பார்த்தா யாருக்கு அதிகாரம், யாருக்கு அதிகாரம் கேட்டா வைதிக கர்மத்துக்கு அதிகாரம் இருக்கிறவனுக்கு தான் அதிகாரம், மற்றவர்களுக்கு அதிகாரம் இல்லை. சரி, வைதிக கர்மத்துக்கு அதிகாரம் இருக்கிறவனுக்கும் ஒருத்தர் பண்ண போறேன்னு விரும்பி வரதா இருந்தா எப்படி பண்றது, எப்படி பண்றது, அது பண்றவரு கிரமம் தெரிஞ்சுக்கணும் முடியும். இது யாருக்கு தெரியும், இப்போ இந்த உபனிஷத்துக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா சொல்லி கொடுக்கலாம். அந்த உபாசனம் விதிக்க உபாசனத்தை பற்றி சொல்லக்கூடிய வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம் கேட்டா நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும். இது தெரிஞ்ச உடனே உபாசனம் பண்ண முடியுமா, அப்படியே உட்கார்ந்து ஏதோ ஒரு கல்பனை பண்றதா இருந்தால் அது உபாசனம் ஆகாது.
அப்ப இதுக்கு ஒரு அது அனுஷ்டான பிரகாரம் வச்சு தெரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சுக்கவே முடியாதோ சந்தேகம். இப்போ கிரந்தத்தில் இருக்கிறத மட்டும் பார்த்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது, புரியலா? எப்படின்னு கேட்டா ஹடயோகம் தெரியும் இல்லையா, ஆசனங்கள், பத்மாசனம், சீர்ஷாசனம், அந்த ஆசனம், இந்த ஆசனம், இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இதெல்லாம் பார்த்தா கிரந்தங்கள் இருக்கும், ஆனா அந்த ஆசனங்களை அனுஷ்டானம் பண்ணவர் யாரும் இல்லைன்னு சொல்லணும். இப்போ அது கிரந்தம் பார்த்து பண்ண முடியுமா? யாரும் இந்த மாதிரி அக்னிஹோத்திரம் சந்தியா அக்னிஹோத்திரம் வரைக்கும் இருக்கு, சாதாரணமான ஒரு சந்தியாவந்தனம் கூட ஒரு கிரந்தம் படிச்சு பண்ண முடியாது. அது பண்றதுன்னு எப்படி பண்றதோ அது பார்த்துட்டு இப்படி எல்லாம் பண்ணணும், அது பார்த்துட்டு தானே பண்ண முடியும். அப்ப இந்த உபாசனங்கள் பண்றவர் யாரு? அது உபாசனம் பண்றதுக்கு ஒரு கஷ்டம் என்னன்னு கேட்டதுதான், அது உபதேச முகமாக கிரகிக்கணும். மந்திர சாதனை பண்றது, அந்த சாதனை, இந்த சாதனை, இதெல்லாம் இப்ப நமக்கு காயத்ரி உபதேசம் இருக்கிறதுனால மற்ற வைதிக மந்திரங்கள் மேல அதிகாரம் இருக்கு, உபாசனம் பண்றதுக்கு அதிகாரம் இருக்கு. இன்னும் எத்தனையோ மந்திரங்கள் இருக்கு இல்லையா, மந்திரவாதம், மந்திரவாதம் சொல்றது இல்லையா, கேரளாவில் நிறைய இருக்கு மந்திரவாதம், எத்தனையோ மந்திரங்கள் இருக்கும், ஆயிரம் கணக்கான மந்திரங்கள் இருக்கும். இதெல்லாம் ஒரு நாள் ஆரம்பிச்சு அப்படியே உபாசனம் பண்ணாத சரியா வராது. அது உபாசனம் பண்றவருடைய ஒருத்தருடைய வாயிலிருந்து அது உபதேசமா வாங்கி அப்படி பண்றதுக்கு தான் உபாசனம். ஒரு சாதாரணமான மந்திர உபாசனமே அப்படியே இருக்கிறதா இருந்தால் இந்த வைதிகமான உபாசனங்களுடைய அனுஷ்டான பிரகாரம் எப்படி, அது பெர்ஃபார்ம் பண்ற மெத்தட் எப்படி, அதை எப்படி கண்டுபிடிக்க முடியும் கேட்டால் பாஷ்யத்திலும் இல்லை எங்கேயும் இல்லை. அதனால அனுஷ்டானமே பண்ண முடியாத ஒரு ஸ்திதி இருக்கு இல்லையான்னு சொல்ல, யாரோ ஒருத்தர் பண்றதா இல்லையா அவரை நம்பிக்கை முடியுமா? பிரேமா பார்த்து ஏதோ பண்றதா, அவர்கிட்ட அந்த உபாசனத்தை, இப்ப ஸ்ரீவித்யா உபாசனம் இருக்கு, ஸ்ரீவித்யா உபாசனம் பண்றதா பல பேர் இருக்கா, அவர்கிட்ட கிரகிச்சுல அந்த உபாசன உபதேசமா வாங்கி பண்ண முடியும் முடியலன்னு சொல்ல முடியாது, முடியும். ஏன் கேட்டா அந்த அதனுடைய பரம்பரை போகல, இன்னும் ஸ்ரீவித்யா உபாசனத்தினுடைய பரம்பரை போகல, இன்னும் இருக்கு. சில பேர் பல பேர் பண்ற நம்மளோட கோடா சாஸ்திரம் எல்லாம் பண்ணிட்டு அதற்கு இருக்கும், அது அந்த கிரமம் இருக்கும், அதுக்கு தெரியும் அந்த மாதிரி பண்றதா இருக்கா. அது வந்து ஆகமிக உபாசனம், அது வைதிகம் இல்லை. வைதிகம் இல்லைன்னா வேத விருத்தம் அர்த்தம் கிடையாது, ஸ்ரீவித்யா உபாசனம் வேத விருத்தம் சொல்லவே இல்லை, ஆகமிகம். ஆகமிகம்னா ஆகம சந்திரசாஸ்திரமான உபாசனம், இது வந்து வைதிகம். இப்ப கிரகர வித்யா, சாண்டிக வித்யா, இது மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய உபநிஷத்துல உபகோசன வித்யா, வித்யா வித்யா வித்யாங்கிற சந்திரத்தினால சொல்லப்படுறதெல்லாம் உபாசனம் தான், எல்லாமே உபநிஷத்துல இருக்கு. இதெல்லாம் எப்படி பண்றது கேட்டா அதனுடைய ஒரு அனுஷ்டான, இது ஆகமிகம் இல்லை, உபநிஷத்துலயே சொல்லப்படுற வைதிகமான உபாசனம். இது பண்றது யாரு பண்றதோ கேட்டா ஏதோ வைதிக காலத்து நடுவில் தான் கேட்கணும், நீங்க பண்றதுண்டா வைதிக உபாசனம் தெரியுமா கேட்டு பாருங்கோ, யாருக்கும் தெரியும். அதனுடைய என்ன போயிருக்கு நமக்கு கடை சந்திருக்கோம் கேட்டா அதனுடைய லிங்க் போயிருக்கு. இனிமே அது திருப்பி கொண்டு வர்றதுக்கு முடியாது, முடியாத மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பூர்ணமா அது பண்ண முடியாது, ஒரு அளவுக்கு பண்ண மாதிரி பண்ற மாதிரி ஏதோ யோசிச்சு பண்ணலாமே தவிர பூர்ணமா அது அங்கு எல்லா அங்கங்களோடும் சேர்த்து எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ண முடியாது இந்த உலகத்துல. அப்ப இந்த பிரம்மலோகம் போறதுக்கு விதமான இத்தனையோ இத்தனையோ கோடிக்கணக்கான உபாசனங்கள் இருந்தா கூட அது உபயோகப்படுத்துறதுக்கு நமக்கு வழி, பூர்ணமான ஒரு வழி இல்லை, ஓரளவுக்கு பண்றதுக்கு வழி இருக்கு. அதுவும் சொல்ல வர என்ன காரணம்னா அது அந்த உபாசன பரம்பரை நஷ்டமாயிடுச்சு. இப்போ பாருங்கோ, யோகிஷ்டோம யாகம் இருக்கு, தரிசபூர்ணமா சேஷ்டின்னு இருக்கு, அக்னிஹோத்திரம் இருக்கு, இதெல்லாம் பண்றதா இருக்கா? இன்னும் இருக்கா, எத்தனையோ யாத்திரிகள் கொஞ்சமா கூட இருக்கா, நிறைய பேர் இல்லாத கூட சில பேர் இருக்கா. அவரை கேட்டு கேட்டு தெரிஞ்சிட்டு தெரிஞ்சு யாரோ ஒருத்தர் அக்னியாசானம் பண்ணி பண்றதா இருந்தா அவரை கேட்டு கேட்டு எப்படி பண்றது சுவாமின்னு கேட்டு தெரிஞ்சு பண்ண முடியும். இந்த ஒரு கனெக்ஷன் போயிருக்குன்னா அந்த அக்னிஹோத்திரம் பண்றதாலே இல்லை வச்சிருக்கோம், என்ன பண்ண முடியும்? கிரந்தம் பார்த்துட்டு பண்ண முடியுமா உங்களால? நான் அதுக்குதான் சுலபமான உதாரணம் கொடுக்கேன், சீர்ஷாசனம் எப்படி பண்றது? யா ஒருத்தம் கூட பண்றது இல்லைன்னா அந்த புத்தகம் படிச்சு பண்ண முடியுமா? முடியாது, ஒன்றும் படி பண்ண முடியாது. அது இப்படி இருக்கலாம், ஒரு ஒரு சப்போஸ் அவ்வளவுதான், இப்படிதான் பண்ணணும் எங்கிற ஒரு நிச்சயமா இருக்காது. அந்த நிச்சயம் இல்லைன்னா இப்படி இருக்கலாமோ தெரியாது. அப்போ அப்படி பண்றதா இருந்தால் அது சிறப்பா இருக்காது, அதனுடைய பலம் பூர்ணமா கிடைக்காது. ஆனால் ஓரளவுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ண முடியுமான்னு கேட்டா ஓரளவுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ண முடியும்னு என்னுடைய எண்ணம். அதுக்குதான் சொன்னேன்
அது உபாசனம் பண்ற மாதிரி இல்லை அதுல. இப்போ சாந்தோக்கிய உபநிடத்துக்கும் விருதாரண யோகத்துக்கும் இந்த மாதிரி உபாசனங்கள் விதிக்கக்கூடிய பிரகரணத்துல பாஷ்யம் நல்லாவே இருக்கு. எந்த பதத்துக்கு எந்த அர்த்தம், எப்படி எல்லாம் கல்பனங்கள் பண்றது, அந்த கல்பனம் பண்றதுக்கு என்ன மூலம், இதெல்லாம் பாஷ்யத்துல இருக்கு இல்லையா, சொல்லல இருக்கு. அந்த வாக்கியங்களுடைய அர்த்தம் தெரியாம இல்லை, புரியுதா? நானே சொல்லிக் கொடுக்குறேன், அந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம் தெரியும், தெரியாம இல்லை. இருந்தாலும் அது பண்றதா இருந்தா எப்படி பண்ணணும், அது பாஷ்யத்துல இல்லை. பாஷிகார பண்ற கிரமத்தை சொல்லல, அவரே சொல்லல. ஏதாவது உபாசனையான பிரம்மலோகம் பௌதின்னு சொல்றார், சொல்றான் இந்த மாதிரி உபாசனத்தினால பிரம்மலோகம் கிடைக்கும், பிரம்மலோக பலகமான ஒரு உபாசனத்தை இங்க நிறுத்திருக்கு, அவர்தான் அவர் பேசாம. அப்போ இதி கர்த்தவியதா இல்லை, அதுதான் சரியான வேடம். இதி கர்த்தவியதா, ககம் கர்த்தவியம், அந்த கர்த்தவியத்து பிரகாரம் தெரிஞ்சுக்க முடியாது, இந்த மாதிரி இருக்கு. இருந்தாலும் நான் எதுக்காக சொல்லுவேன், பண்ணவே முடியாதுன்றது இல்லை. ஒரு கர்மா பூர்ண ரூபமா பண்ண முடியல முடியாத கூட ஏதாவது ஒரு அளவுக்கு பண்ண முடிய முடியற மாதிரி இருக்கும். எப்படின்னா இப்ப பாருங்க, உபாசனங்கள் பிராதமிகமான உபாசனங்களா இருந்தாலும் மற்ற லௌகியமா லௌகியமான உபாசனமும் இல்லை, ஏதோ ஏதத்திலோ சுட்டிலோ ஸ்ருதியிலோ இதமா தான் இருக்கும். அந்த மாதிரி உபாசனங்கள் எந்த உபாசனம் பார்த்தாலும் அதுக்கு ஒரு சமானமான ஒரு சைலி இருக்கு. நியாசம் பண்றது இந்த மாதிரி எல்லாம் இருக்கும், நியாசம் பல விதமான முதிரைகள் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இதோட எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் தான் இருக்கு எல்லா உபாசனம். இப்போ ஸ்ரீ உபாசனம் பண்ற வேலை பார்த்தாலும் கேட்டுக்கலாம். அப்ப எல்லா உபாசனத்துக்கும் இந்த சங்கல்பம் ஆரம்பிச்சு, இந்த கரிசியை சொல்லி உபாசனம் பண்ணணும் இல்லையா, அந்த சங்கல்பம் ஆரம்பிச்சு பண்ணக்கூடிய சில ஸ்டைல் இருக்கும், அது எல்லா உபாசனத்துக்கும் ஓரளவுக்கு சமானமா இருக்கு, புரியுதா? எல்லா உபாசனத்துக்கும் ஓரளவுக்கு அது சமானமா தான் இருக்கு. இருக்கிறதுனால அது அப்படியே கிரகிச்சு இங்கே அப்ளை பண்ணி நம்மளாலே ஒரு கற்பனை பண்ணி எது எப்படி கற்பனை பண்ணணும்னு அதுல உபனிஷத்துல இருக்கு, உபனிஷத்தை பார்த்து கண்டுபிடிக்க முடியும். அந்த உபாசனம் பண்றது எந்த கற்பனம், உபாசனம்னா ஒரு கற்பனம் தான், மனசுல ஒரு இப்படி வாங்கிச்ச இப்படிதான் ஒரு கற்பனம் பண்ணும், அது எந்த மாதிரி கற்பனை பண்ணணும்னு அதுல ஸ்பஷ்டமாவே இருக்கு உபனிஷத்துல. எது தெரியாதுன்னா அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் பண்ணக்கூடிய அங்கங்கள் தெரியாதுன்னு. இப்போ ஒரு ஹோமம் பண்றதுன்னா அஷ்டத்ரவிய கணபதி ஹோமம் பண்றதுன்னா அப்படியே ஜொலிக்கிறதா இருந்தா அஷ்டத்ரவியங்கள் கொண்டு போய் பண்றதா, அது முன்னாடியும் பின்னாடியும் பல விஷயங்கள் பண்ணதான் இல்லையா, அப்பதான் பூர்ணமா வரும். அது இருக்கும் என்ன இல்ல, நான் அதை பத்தி சொல்லல, அங்கங்கள் இருக்கு, பிரதானம் அங்க இப்படி இருக்கு இல்லையா. இப்ப பிரதானம்னா இந்த கல்பனம் தான், இந்த உபாசனம் ஒரு கர்மம் வச்சு பாருங்க, அமைவா இந்த சிந்தனம் பண்றதா இருந்தால் உடனே இப்படி உட்கார்ந்து சிந்தனம் பண்ண அப்படி இல்லை, அதுக்கு சில கிரமம் இருக்கணும், நியாசங்கள் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அது எப்படின்னு நான் கரெக்டா கண்டுபிடிக்க முடியாது ஒண்ணு. இன்னொன்னு ஒருத்தர்கிட்ட உபதேசம் வாங்க முடியாது, உபதேசம் வாங்கறதுக்கு அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கிறவாக்கு தான் உபதேசம் வாங்க முடியும், அது அனுஷ்டானம் பண்றது எங்க இருக்கா அது தெரியாது. அப்போ இந்த ரெண்டு அம்சத்துக்கு கஷ்டம்தான், நம்மளே சுயமான ஒரு கல்பனம் பண்ணி ஏதோ பண்றதா இருந்தால் ஓரளவுக்கு பலம் கிடைக்குமோ தெரியாது, ஆனா அப்படி ஒண்ணு இருக்குன்னு வாஸ்தவம் தான். எத்தனையோ உபாசனங்கள் அது நம் அது ஒரு நம்ம காப்பாத்தலை, பல விஷயங்கள் நமக்கு நம்மளுடைய வித்தியை காப்பாத்தலை இல்லையா, அதோட இது இது ஒரு வித்தியை தான். அந்த மாதிரி இப்ப யாக அனுஷ்டானம் பண்றதா இன்னும் சில பேர் இருக்கான், ஒரு 50 வருஷம் கழிச்சு யாரும் இல்லைன்னா என்ன வரும், அந்த மாதிரிதான். அந்த மாதிரிதான் இந்த உபாசன அனுஷ்டான சம்பிரதாயத்தை பாரதத்துல காப்பாத்தல, அந்த வைதிக உபாசனங்கள் எல்லாம் போயிடுச்சு, ஒண்ணுமே நிற்கல, அது உபாசனம் பண்றதா இல்லை. இருக்குன்னா பார்க்கலாம், இருந்திருக்கா கண்டிப்பா இருக்க சந்தேகமே இல்லை. இப்பொழுதும் ஏதாவது எங்கேயோ குகை குகையில இருக்கா தெரியாது நமக்கு, அது என்ன கஷ்டம்னா அந்த மாதிரி ஏதோ ஒரு குகையில் இருந்தா கூட நமக்கு ஒருவேளை விசுவாசம் வரா நம்பிக்கை வராது, ஏன்னா பலவிதமான குகையில் இருக்கிறவா அப்ராமாணிகாலும் பல பேர் இருக்கா, நம்பிக்கை முடியாத பலவிதமா இருக்கா, பல வேஷம் இருக்கு இல்லையா, விசு நம்பிக்க முடியாது. அந்த வைத கோஷ்டியிலே இருந்துட்டு உபாசனம் பண்றவா இருந்து சில பேர் இருக்க பிராண உபாசனம் பண்ற மாதிரிலாம் சில பேர் இருந்திருக்கான் தெரியுது, அடுத்த காலத்துல இருந்திருக்கான்னு தெரியுது, இப்பொழுது இருந்துருக்கு இருக்கலாம், எங்கேயாவது இருக்கலாம். இப்ப இதெல்லாம் போயிடுச்சு இங்கே உட்கார்ந்து பேச முடியாது, கெட்டு போயிடுச்சு இல்ல யாருமே இல்லைன்னு சர்வஜனால தான் சொல்ல முடியும், நம்மளால சொல்ல முடியாது. இருக்கலாம் இருக்கலாம், எங்கே ஏதாவது இருக்கலாம், ஏதோ ஒரு இடத்துல இருக்கலாம், ஆனா தெரியாது. அது யாராவது மாதிரி இருக்குன்னா அது அந்த அதனுடைய பலம் அவருக்கு இருக்குன்னா அப்ப அதனுடைய அவாந்தர பலங்கள் எல்லாம் பலம் சொல்லப்பட்டிருக்கு, பிரம்மலோக பலம் அதனுடைய முக்கிய பலம், அவாந்திர பலங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா,
நம்ம பண்ற கர்மம் சரியா இல்லையா, சரியா தப்பா, சரியா போயிட்டு இருக்கா, சரியா போகலையா, எப்படி கிரகிக்கணும்? இந்த அவாந்தர பலன்கள் வருது வருதா பார்த்து கிரகிக்கணும். அதுக்காக தான் அவாந்தர பலன்கள் காமிக்கிறது. இப்ப யோக சித்தியை பத்தி சொல்லும் போது விபூதி பாதம் இருக்கு யோக சூத்திரத்துல. அந்த விபூதி பாதத்துல பல விதமான விபூதிகள் வருதா சொல்லுவார். இந்த அஷ்டாங்க யோகானுஷ்டானம் பண்றவருக்கு யோனியமாசன பிராணாயம பிரத்யாகார தாரணா தியான சமாதிகள் இருக்கு இல்லையா, அந்த மார்க்கத்தில் இருக்கிறவனுக்கு இந்த மாதிரி தியானம் பண்ணால் இது வரும், இது பண்ணா இது வரும், இப்படி எல்லாம் இருக்கு இல்லையா. அதுக்கு அவாந்தர பலங்கள் எத்தனையோ சொல்லியிருக்கு. பூர்ண பலம் என்ன? சித்தவர்த்தி யோகம் தான். ஆனா அவாந்தர பலங்கள் எல்லாம் விபூதி யோகம்னு பேர் இருக்கு. விபூதி யோகம் இல்லை, விபூதி பாதம். விபூதி யோகம்னு கீதையில் இருக்கு, விபூதி பாதம் இருக்கு யோக சூத்திரத்துல. சமாதி பாதம், சாதனா பாதம், விபூதி பாதம், கைவல்ய பாதம், நாலு பாதங்கள் யோக சூத்திரத்துல. அதுல விபூதி பாதம் மூணாவது பாதம். அதுல என்ன சொல்றது? பூன ஜானம், சூரிய சன்யமா, இந்த மாதிரி பல சூத்திரங்கள். சுத்தி பாதா நிறுத்தி கண்டபூபே தியான சுத்தி, இந்த மாதிரி கண்டபூபம் இது இங்க ஏதோ ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணி ஏதோ ஒரு தியானம் பண்ண இருக்கிறது. அதனுடைய பலன் என்ன? சுத்தி பாதா நிறுத்தி, பசியும் இதெல்லாம் போயிடுது, தாகம் எல்லாம் போயிடுது. இந்த மாதிரி அவாந்தர பலங்கள் எத்தனையோ சொல்ற யோக சூத்திரத்திலே இருக்கு. இது எதுக்காக சொல்றான்னு கேட்டா, நம்மளை ஆகர்ஷம் பண்றதுக்கு மட்டும் இல்லை, அது முக்கியமான பலம் அது கிடையாது. அங்கே போய் நிக்க சொல்லலை. ஆனா பண்றது சரியான வழியில வருதா இல்லையான்னு டெஸ்ட் பண்றது, அது சொல்ற பலங்கள் எல்லாம் வருதா இருந்தால், கொஞ்சமாவது வருதா இருந்தால் நான் சரியான மார்க்கத்தில் இருக்கேன், என்னால கிரகிக்க முடியும். இன்னொருத்தரால கிரகிக்க முடியாது இல்லையா, நான் பண்றது சரியா இல்லையா, என்னால கிரகிக்கிறதுக்கு இந்த அவாந்தர பலங்கள் எனக்கு வருதா இல்லையா. பூர்வஜென்ம ஸ்மரணம் வருது, வரணும். அந்த மாதிரிலாம் அவாந்தர பலங்கள் இருக்கு. பூர்வஜென்ம ஸ்மரணம், வரக்கூடிய ஜென்மாவுடைய ஸ்மரணம், சூக்ம சரீரத்தினுடைய வாசனைகள் எப்படி இருக்க ஸ்மரணம், ஞானம், ஞானம் வருது, அந்த ஞானம் வருது, இந்த ஞானம் வருது, இந்த மாதிரி எல்லாம் பல விதமான பலங்கள் சொல்றா. அந்த மாதிரி இதுக்கும் இருக்கு, இந்த வைதிக உபாசனத்துக்கும் இருக்கு. அப்ப அந்த மாதிரி பலங்கள், அவாந்தர பலங்கள் சொல்லப்படுற பலங்கள் வருதா இல்லையான்னு பார்த்துட்டு நம்மளுடைய உபாசனம் சரியா போயிட்டு இருக்கான்னு கிரகிக்க முடியும். அந்த மாதிரி ஓரளவுக்கு பண்ண முடியுமோ தெரியாது. எப்படி இருந்தாலும் இந்த மாதிரி ஒண்ணு சொல்லப்படுறது இல்லையான்னு சொல்ல முடியாது. இருக்கு இந்த மாதிரி பல விதமான உபாசனங்கள் இருக்கு. இருக்கு பிரம்மலோகம் பலமா சொல்றது. ஏ மந்தாஸ்தேது கம்பியந்தே சவிசேஷ நிரூபணைகள் இருக்கு இல்லையா, அந்த பூர்ணமான பிரம்ம ஜானத்தை அடைய முடியலன்னா அவருக்கு அனுகம்பையா சொல்லி இருக்கு இந்த வழி. ஆனா இப்படியும் இருக்கு, களவு தரிகேற்பனாலும் இருக்கு இல்லையா பாகவதத்துல, களவு தரிகேற்பனாலும் இருக்கு. அப்போ நம்மளுடைய திருஷ்டியில என்ன பார்க்கணும், இப்போ இந்த உபாசனங்கள் இருந்தாலும் நம்மளால பல பேரால வந்து பண்ண முடியாது. இப்ப யாராவது காப்பாத்தி இருந்தா கூட பல பேரால அது பண்ண முடியாது, முடியாது இல்லையா, முடிஞ்சதுதானே பண்ணணும். அப்ப களவு தரிக்கிறதுனால இருக்கிறதுனால அந்த பக்தி மார்க்கம்னு இருக்கு இல்லையா, அந்த பக்தி கபடமா இல்லைன்னா, உண்மையான பக்தி இருக்குன்னா வைகுண்ட லோகத்துல போக முடியும்னு இருக்கு இல்லையா. வைகுண்டம், வைகுண்ட லோகம் அவாத்மோதின்னு இருக்கு இல்லையா. இந்த வைகுண்ட லோகம்னா என்ன, கைலாச லோகம் தான் என்னன்னு கேட்டா அப்பைய தீட்சன் சொல்லியிருக்கார். இதெல்லாம் பிரம்மலோகத்தினுடைய பூமிகா விசேஷம் நானே சொல்லியிருக்கேங்க. அப்ப வைகுண்ட லோகத்துல போறோம்னா பிரம்மலோகத்துல போறோம்னா அர்த்தம். இந்த மோட்சம் மாதிரி இல்லை, இது மோட்சத்துக்கு என்ன சாதனம் கேட்டா ஒரே ஒரு சாதனம் தான் ஞானம். பிரம்மலோகத்துக்கு அப்படி இல்லை, பிரம்மலோகத்துக்கு போறதுக்கு பல சாதனங்கள் இருக்கு, இது ஒரு சாதனம் அவ்வளவுதான். இந்த வைதிக உபாசனம் பண்ணித்தான் பிரம்மலோகம் அடையணுங்கிறது ஆவசியம் இல்லை. புரியுதுதான். இப்ப அந்த நான் கவனிக்க வேண்டியது, அப்ப இந்த அந்த உபாசனம் இருந்தாலும் உங்களுக்கு எல்லாம் அதுக்கு அதிகாரம் இல்லை, உங்களுக்கும் அதிகாரம் இல்லை, இல்லை எனக்கும் அதிகாரம் இல்லை, எல்லாருக்கும் அதிகாரம் இருக்கு இல்லையா. அப்ப அதை பத்தி ரொம்ப கவலைப்பட வேண்டியது இல்லை. ஆனா அதை காப்பாற்ற வேண்டியதா இருந்தது, யாரோ ஒருத்தர் பண்றதுக்கு தயாரா இருக்கிறச்சே அவருக்கு அது பண்றதுக்கு இப்போ வழி இல்லைன்னு ஆயிடுச்சு போயிருக்கும். அது கஷ்டம் தான், இருந்திருக்கணும், ஆனா இல்லை. அப்போ நம்மளு அதை பத்தி ரொம்ப கவலைப்பட வேண்டாம். ஆனா உபரிஷத்து அர்த்தம் சொல்லும் போது இப்படி எல்லாம் எடுத்து கவனிக்கணும். அவர்தான் இந்த இப்ப தெரியற மாதிரி அப்பயதீஷன் சொல்ற மாதிரி பார்த்தா எப்படி இருக்கும், அவர் அதுக்கு தாத்பரியங்கள் எல்லாம் புராணங்கள் எல்லாம் எடுத்து காமிச்சிருக்கேன். வைகுண்டம், கைலாசம் இப்படி எல்லாம் தெரியறது இல்லையா புராணத்துல இருந்து, விஷ்ணு சிவன் இப்படி எல்லாம் தெரியறது இல்லையா. அதை பத்தி ஒன்றும் பெரிய பல பல லோகங்கள்ல கவலைப்பட வேண்டாம், இந்த பிரம்மலோகம் தான்.
பிரம்மலோகத்திற்கு பல செக்ஷன்ஸ் அப்படி இருக்கலாமோ இல்லையோ, அப்படி பாக்குறதா இருந்தா அந்த கல்பனை எல்லாம் சரியா இருக்கும், நமக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. இல்லைன்னா எது என்னமோ சொல்றாங்க, அது ஒரு ஒன்றும் பிடிக்க முடியல, அந்த மாதிரி இருக்கும். அது அப்படி வேண்டாம், இது எல்லாமே பிரம்மலோகம் தான். அது அங்கே போறதா இருந்தால் அங்கே இருந்துட்டு வைராகியம் வர வரைக்கும் அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கும் நமக்கு விரோதம் ஒன்றும் கிடையாது. வைகுண்ட லோகத்தோடு நமக்கு விரோதம் ஒன்றும் கிடையாது. வைகுண்ட லோகத்தை போறதான் முக்தி சொல்றதா இருந்தால் விரோதம், அவ்வளவுதான். நான் எதுக்காக வைகுண்ட லோகம் லோகாந்திர கவனமையும் முக்தி கீட்டு கேட்டுட்டு வதந்தின்னு சொல்லி கண்டனம் பண்ண இல்லையா? லோகாந்திர கவனம் தான் முக்தி, இன்னொரு லோகத்துல போறதான் முக்தி சில பேர் சொல்றா, அது தப்பு நான் கண்டனம் பண்ணேன். எதுக்காக கண்டனம் பண்ணேன்? லோகாந்திரம் போறதுக்கு நமக்கு விரோதமும் இல்லை, வைகுண்ட லோகத்தோடும் விரோதம் இல்லை. ஒருவேளை நமக்கு அதுக்கு தான் அதிகாரம் இருக்கும், ஏதோ பக்தியா இருந்தா திருப்பி இங்கே சுத்தாத அங்கேயே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் இல்லையே சொல்ல முடியாது, வேத பிராமணியம் இருக்கு, இதெல்லாம் தப்பா இருக்க முடியாது, முடியவே முடியாது. அங்கே முக்தி கிடைக்கிறது கிடைக்கிறது கிடைக்கிறதுன்னு தான் சொன்னேன். அங்கேயே இருந்துட்டு அங்கேயே இருந்துட்டு உங்களுக்கு எத்தனை காலம் அங்கே இருக்கணுமோ அத்தனை காலம் உங்களுடைய பிராரப்த பிரசனாதி வரைக்கும் அங்கே இருந்துட்டு கடைசியில் வைராக்கியம் வந்து சிரவணாதிகள் பண்ணி சாட்சாத்காரம் வந்து முக்தி கிடைக்கலாம்னு சொன்னேன். அதுக்காக இந்த உபாசனம் மட்டும்தான் வழிங்கிறது இல்லை. ஏன் கேட்டால் அது கர்மஜன்யமான லோகம் இல்லையா? கர்மஜன்யமான லோகமாக இருந்தால் பல கர்ம பல உபாயங்கள் இருக்கலாம். ஒரே ஒரு உபாயம் இருக்கிறது எங்கே? பூர்ணமுக்திக்கு. வேற எங்கேயும் இல்லை, பல உபாயங்கள்னால ஒரு பலம் இருக்கும். இப்போ தசபூர்ணமாச யாகத்துக்கும் சொர்க்கம் பலம், ஜோதி சோமத்துக்கும் சொர்க்கம் பலம் சொன்னால் என்ன அர்த்தம்? பல ஸ்டேஜஸ் இருக்கணும் இல்லையா? இந்த சந்தியானந்தனத்துக்கே பிரம்மலோகம் அவாத்தோதின பலம் இருக்கு சொல்றதா இருந்தால் எனக்கு கவனிக்க வேண்டியது அந்த பிரம்மலோகத்தில் பல பட்டு இருக்கிறது நினைக்கிறேன். வேற வழியில் சும்மா சந்தியாவரம் பண்ணி இருக்கிறவருக்கு பிரம்மலோகம் போகிறாருன்னா என்ன அர்த்தம்? அப்படியும் அர்த்தம் இல்லை. சஜ்ஜனமாக இருந்த நிஷித்த கர்மாக்கள் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் நித்திய நைமித்திரங்கள் பண்ணி இருக்கிறதா இருந்தால் பிரம்மலோகம் இருக்கு. ஆனால் சும்மா ஒரு சந்தியாவரம் பண்ணிட்டு வேற ஒன்றும் பண்ண அது அதனால பிரம்மலோகம் கிடைக்கும்னா அது பிரம்மலோகத்துக்கே கொச்சலாக போயிடும். காயத்ரி ஜபத்தினால கிடைக்கிற மாதிரிலாம் இருக்கு. காயத்ரி ஜபத்தியா காயத்ரி ஜபத்துக்கு பிரம்மலோகம் பலம் சொல்ற மாதிரி அந்த மாதிரி பலங்கள் எல்லாம் இருக்கு. ஆனா அதெல்லாம் காயத்ரி ஜபம் எந்த மாதிரி ஜபம்? காயத்ரி ஜபமே என்னும் டெய்லி சஹசிராவர்த்தி அந்த மாதிரி பண்ணணும். சஹசிரா எத்தனையோ சஹசிரங்கள் போறதா இருந்தால் அது வேற மாயும் ஒன்றும் இல்லாம இருக்கணும். கபடமும் மாயும் மற்ற பரவஞ்சனமும் லோகமும் மோகம் இது மாதிரி இல்லாம சஜ்ஜனமா இருந்துட்டு விகித கர்மாக்கள் முடிஞ்ச அளவுக்கு பண்ணி அந்த மாதிரி இருக்கிறதா இருந்தால் பிரம்மலோகம்னு ஓரளவுக்கு ஒத்துக்கலாம், இல்லையே சொல்ல முடியாது. அப்படி இருக்கு சில இடத்துல அது அர்த்தவாதமாக கூட இருக்கலாம், சில இடத்துல உண்மையான பலம் இல்லை, அது ஒரு அதுவும் சொல்ல முடியாது, அது கவனிக்கலாம். எந்த இடத்துல அது பலமாக சொல்லியிருக்கோ அதை நம் என்ன பார்க்கணும்னா இந்த பிரம்மலோகத்தை நம்மள எல்லாமே ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய லோகம் அது. அது ஒருவேளை நமக்கு முடியும்னா அங்கே தான் போக முடியும். சாட்சாத்காரம் ஒன்றும் கிடைக்கிறதுக்கு சின்ன விஷயம் இல்லை, புரியுது? இங்கேயே சாட்சாத்காரம் அடையிற வரைக்கும் வைராக்கியம் கிடைக்கணும்னு சாதாரணமான விஷயமா இல்லை. ஆனால் சஜ்ஜனமாக இருந்துட்டு உங்களுக்கு விகிதமான கர்மாக்கள் பண்ணி பக்தியோடு இருக்கிறது முடியாத விஷயம் இல்லை, முடிகிற விஷயம்தான். ஒருவேளை அந்த மாதிரி லோகத்தில் போகிறதுக்கு மரணானந்தம் மரணத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி லோகத்தில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த பிரம்மலோகத்தை தான் நம்மளெல்லாம் கவனிக்கணும்னு நான் சொல்லுவேன். ஏன் கேட்டால் அங்கேதான் ஓரளவுக்கு போகலாம் போகலாமோ சந்தேகம். அது மட்டும் இல்லை பல விஷயங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்கு, நான் அப்புறம் சொல்வேன். இது நான் பிரம்மலோகத்தை பற்றி எப்படியெல்லாம் வர்ணனம் இருக்கு, புராணத்தில் இருக்கக்கூடிய வர்ணனம் எப்படி, வேதத்தில் உபனிஷத்தில் இருக்கக்கூடிய வர்ணனம் எப்படி, அதெல்லாம் கொஞ்சம் கவனிக்க வேண்டியது. மார்க்கம் எப்படி, அதுக்கு உபாசனம் எந்த மாதிரி எல்லாம் உபாசனங்கள் பிரம்மலோகத்தை கொடுக்கறது. இப்போ திருப்பி பகவத்கீதையில் சொல்கிற மாதிரி ஆப்ரம்ம போனால் லோகா புனராவர்த்தி நான் இருக்குது, அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த மாதிரி பல விஷயங்கள் இதை பற்றி சொல்ல வேண்டியதாக இருக்குது. இன்னைக்கு நான் முடிக்கிறேன்.